வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் டைட்டிலில் பார்த்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து ஆக்சுவலாக சுறா படத்தோட சீன் தான். ஸோ எதுக்காக நான் வந்து டைட்டில் அந்த மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சீனை கொண்டு வந்திருக்கேன்னா, ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங்கில் உங்களுக்கு அந்த நாலேஜ் வரும். ஸோ அந்த நாலேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எதாவது பண்ணலாம். டிக்டாக் அது இதுன்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா, ஸோ அதுக்காக தான் உங்களை உள்ளே கொண்டு வரதுக்காக உங்களுக்கு டைட்டிலில் வந்து மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ஒரு சின்ன நாலேஜ் உங்களுக்கு வரும். நிறையா பாட்டில் வந்து செய்கிறாங்க, ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஸோ நிறைய பேர் தெரியாமக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் ஐ பட்டன் இருக்குது, மேலே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டுட்டோரியல்ஸ் இருக்குது, அதுக்கு போயிட்டுருக்கு. அது அதில் முடிஞ்சளவுக்கெல்லாம் பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு நான் இதில் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை கூட இந்த மாதிரி கெத்தாக காட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் யாராவது ஒர்க்கு கேட்டால் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம், இந்த ரெண்டு ஃப்ரேமையும் நான் தான் க்ரியேட் பண்ணேன், அந்த பாட்டில் இது வராது. ஸோ இது ரைட் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாட்டில் வரும். ஸோ நான் இந்த ரெண்டு ஃப்ரேமையும் ஆஃப் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ வந்து விஜய் மட்டும்தான் ஆடுறாரு. இந்த இதில் தான் நான் இந்த போஸையும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்படியே ஆடிக்கிட்டே வரும்போது அது அப்படியே மெர்ஜ் ஆகிக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ஃப்ரீ டைமில். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்கிறதுக்காக உள்ளே கொண்டு வரதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போது நம்ம பார்க்கலாம், வாங்க. வணக்கம் அண்டு வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்லேயே சொல்லித்தரேன். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட் டுட்டோரியல் வந்து தெரிலன்னா ரைட் சைடு மேலே ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிற அந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளிப்பை போட்டுக்கிறேன். ஸோ இது நான் வந்து கிளிப்பை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதனால் இந்த சவுண்டு நல்லா கேட்காது. ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது யூடியூப்லேருந்து ரெக்கார்ட் பண்ண ஒரு கிளிப்பு தான். ஸோ எது வரைக்கும் வேணுமோ அதை நான் வச்சுக்கிறேன். அதை நான் ட்ரிம் பண்ணிட்டு இது இந்த எண்டு வந்து இதோட வச்சுக்கிறேன். ஸோ இந்த டுட்டோரியல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கும் தெளிவாக, ரைட் சைடு மேலே ஐ பட்டன் இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறதுங்கிறது ஃபுல்லாகவே அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஓகே, இப்போது இதோட ஃப்ரேம் வந்து கீழே அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் இப்படி கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. இங்கே வந்து நான் ஃபிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டான்ஸில் நம்மளுக்கு எந்தெந்த நம்மளுக்கு ஃப்ரேம்லாம் வேணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். இப்போ இது ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுக்கிட்டோம்னா இது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறது தான். ஸோ நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கு. இப்போது இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குன்னா நம்ம இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கணும். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இந்த லேயரை நான் வந்து டைம் ரைட் கிளிக் பண்ணி இந்த லேயரை டூப்ளிகேட் எடுத்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி டைமில் ஃப்ரீஸ் ஃப்ரேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல முன்னாடி வந்து டெலீட் பண்ணிடுறேன். முன்னாடி டெலீட் பண்ணிட்டனால இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், விஜய் வந்துட்டு அப்படி நின்றுறாரு. ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து அப்படி நின்றுவார். ஏன் நிற்கிறாருன்னா அந்த ஃப்ரேமை நாம் இவரை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அவர் நம்ம கட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா அவரை கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் குவாலிட்டி வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபுல் குவாலிட்டி வச்சாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டூல் வேணும் அந்த விண்டோ போன டைம் யூஸ் பண்ணும்போது கேன்சல் ஆயிடுச்சு. ஆல் பேனல்ஸ் கொடுத்தோம்னா வந்துடும். ஓகே, வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென் டூல் கிளிக் பண்ணிட்டு
மவுஸை ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும், ஸ்பேஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா இந்த கை பா ஸ்பேஸ் அழுத்தும் போது இந்த கை வரும், அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி தான் இப்படி ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஷூவை நான் கட் பண் ஷூவிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்பீடாக போட்டு கட்டிடுறேன், ஏன்னா ஸ்பீடாக போட்டு காட்டினா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், இல்லைனா நீங்கள் நான் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் அதனால் இதை நான் ஸ்பீட் பண்ணிடுறேன் இந்த ஒர்க்கை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து நிற்கும். நான் மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், விஜய் ஆடிக்கிட்டே வருவார், அப்படியே அந்த ஃப்ரேம் நிற்கும். எப்படி இப்போ இந்த ஃப்ரேம் நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த ஃப்ரேம் நான் முடிச்சிட்டேன். ஸோ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ரேம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மூவ் டூல் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃப்ரேம் எனக்கு ஓகே ஆயிடுச்சு. இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இது ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம், பட் ஆனால் அது ரொம்ப ஓவர்லேப் ஆகுது. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டான போஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இது இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ இப்போது மறுபடியும் இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ண தெரியும், அவுட்லைன் தெரியும். இப்போ நான் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். இப்போ முன்னாடி இதுலேருந்து இது வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது பென் டூல் போயிட்டு எந்த லேயர் செலக்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் ஆயிரும் இல்லைனா. ஸோ மறுபடியும் இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரியே ஸ்பீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் நான் கட் பண்ணிட்டேன், ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த டான்ஸு. ஓகே சாரி, ஏன் அது நிற்கலை? ஓகே ஓகே, நான் அந்த ஃப்ரேமை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்களா நின்றுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி எப்படி ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கலாம், இதையும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று வச்சுக்கலாம். இப்போது நான் இதை அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றுறேன். இப்போது இந்த ஸ்டார்டிங்கில் இதை அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இந்தாண்டா நான் ஃபுல் கம்மி பண்ணிடுறேன். இந்தாண்ட சைடு நான் கம்மி பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்தாண்ட இதுலேயும் இதை நான் ஃபுல்லாக வச்சுட்டு இந்தாண்ட சைடு நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ஸ்டெப்புமே அதில் இருக்கும். இப்போ வச்சு டான்ஸ் ஆடும் போது அந்த ஸ்டெப்பு அப்படியே இருக்கும்.
எப்படி பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய நீங்கள் டான்ஸ் ஆடுற வீடியோலையும் பண்ணலாம், இல்லை வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். எதுலேயாவது நீங்கள் சுவரில் அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு வீடியோ கேப்சர் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஜம்ப் பண்ணுறத ஒவ்வொரு ஃப்ரேமாக பாஸ் பண்ணி நீங்கள் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ இதை வந்து வேறு டைட்டில் வச்சுட்டு இதை நம்ம காட்டுறோம்ன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் நாலேஜு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கணும்னா ரைட் சைடில் ஐ பட்டன் கிளிக் பண்ணி சாஃப்ட்வேர் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோடய சேனல் வணக்கம் நண்பா. ஸோ இந்த வணக்கம் நண்பா சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா ஹோம் பேஜ் இது தான். ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெஸ்ட்டான டுட்டோரியல்ஸ் வரிசையாக இருக்கும். நீங்கள் இப்படி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். நீங்கள் பிளேலிஸ்ட்டு வந்து பாருங்கள். ஆஃப்டர் எஃபெக்ட் டெம்ப்ளேட்டோட ஃபுல் டெம்ப்ளேட் இப்போது இது வரைக்கும் ஒரு 10 வீடியோ போயிருக்கு. டெம்ப்ளேட்டு ஆஃப்டர் எஃபெக்ட் டுட்டோரியல்ஸ்லாம் இங்கே இருக்குது. சப்ஸ்டாங்ஸ் பெயிண்டர் வீரே இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து 3ds மேக்ஸ் டுட்டோரியல் 17 வீடியோ இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பில்டிங்லாம் கட்டலாம். ஸோ ஆர்கிடெக்ட் விஷுவலைசேஷன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3ds மேக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் ரியலிஸ்டிக்கான பெயிண்டிங், அதாவது சப்ஸ்டான்ஸ் பெயிண்டர்னா அதுக்கு மெட்டீரியல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதில் ஒரு 5 வீடியோ இருக்குது, அது தமிழில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் பண்ணது தான் வீரியை வந்து ரியலிஸ்டிக்காக நீங்கள் ரெண்டர் எடுக்கலாம். இது நீங்கள் சப்ஸ்டான்ஸ் பெயிண்டர் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணலாம். வீரியில் மார்வலஸ் டிசைனை நீங்கள் கிளாத்து டிசைன் பண்ணலாம். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு எப்படி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து சாஃப்ட்வேர்லேயே மேக் பண்ணலாம். சின்சான் கேம்னு சொல்லிட்டு அன்ரியல் இன்ஜின் டுட்டோரியல் பேசிக் டு அட்வான்ஸில் ஒரு கேம் கிரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் இன்னொரு கேமும் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிக் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கே ஒரு மேக் பண்ணுறத சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த அன்ரியல் இன்ஜினோட பேசிக்ஸ் டுட்டோரியல்ஸ் இங்கே இருக்குது, 14 வீடியோஸ். அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு சின்சான்ஸ்லாம் இருக்குது, மொபைல் சாஃப்ட்வேரோட டிப்ஸ்லாம் இருக்குது. ஜீப்ரஸ் வந்து ஸ்கல்ப்டிங், நீங்கள் இங்கே மாடல் பண்ணலாம் ஆனால் ரொம்ப ஒரு உருவத்தை நீங்கள் வடிவமைக்கணும் செதுக்கணும் அப்படின்னா அது ஸ்கல்ப்டிங்கில் தான் முடியும். ஜீப்ரஸ்ங்கிற சாஃப்ட்வேரில் பண்ணலாம். இதுவும் ஃபேமஸான சாஃப்ட்வேர், நிறைய இடத்துல கிடைக்காத ஒரு சாஃப்ட்வேர். அப்புறம் 3ds மேக்ஸில் சில மாடிஃபயர்ஸ்லாம் அதுக்கும் தனியாக கொடுத்துருக்கேன். ரூபிக் ஷூ கற்றுக்கணும்னா ஜஸ்ட் ஒரு 9 வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாதீங்க, பண்ணி வச்சுக்கோங்க. வந்து டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுடைய சும்மா இருக்கிற டைம்ஸை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய நாலேஜை வளர்த்திக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி உங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்தேன். நம்ம வீடியோ தான் ஈஸியாக புரியும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மூலமாக உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நிறைய நாலேஜ் வரும், எடிட்டிங் நாலேஜு. ஸோ இது வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறையா ஜாப் கிடைக்கலாம், இல்லை நிறையா இதனால் உங்களுக்கு லைஃப்பில் நிறையா யூஸ் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் உங்களை வீடியோக்குள்ளே கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி டைட்டில் அந்த மாதிரி கொடுத்தேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு நாலேஜுக்காக தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பெட்டரான ஒரு விஎஃப்எக்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.